المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم، وبلغ رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹுவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணை, சலாம் என்னும் ஏதேற்றம், சத்ய நபிநாதர், சன்மார்க்க போதகர், தூர்ஜானே மதீனா, குசூரே புன்னூர், ரசூலே அக்ரம் சர்தாரே துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அன்றாடம் பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நன்றி நிலவற்றுமாக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உஸ்தாது நாயகம் அவர்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, முக்கத்திமீன்களே, முன்ஷிதீன்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா இந்த அற்புதமான இறை இல்லத்திலே ஒன்று சேர்த்தது போன்று, நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் லாலா என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இந்த முபாரக்கான மஜிலிஸுக்கு யார் யாரெல்லாம் சமூகம் தந்திருக்கிறார்களோ, உதவி செய்திருக்கிறார்களோ, நம் அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் வல்லவன் அல்லாஹ் அருமை நாயகத்தினுடைய பரக்கத்தினால் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம் அத்தனை பேருடைய எண்ணங்களிலும் இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி நிம்மதியான, சந்தோஷமான, நோயற்ற, கடனற்ற வாழ்வை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. மேலான பெருமக்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா 124,000 நபிமார்களை அனுப்பினான். நாம் தெரிந்த செய்தி, இந்த 124,000 நபிமார்களும் சொன்ன விடயம் ஒன்றுதான், லா இலாஹா இல்லல்லாஹ். 124,000 நபிமார்களும் அந்தந்த மனிதர்களுடைய கலாச்சாரங்களுக்கு, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப லா இலாஹா இல்லல்லாஹ்வை தான் சொன்னார்கள். சொன்ன விதம் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, சொன்ன விடயம் லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, படைப்புகளை வணங்கக்கூடாது, சிருஷ்டிகளை வணங்கக்கூடாது, சிருஷ்டி வேறு, இறைவன் வேறு, ரப்பு வேறு என்கின்ற ஆணித்தரமான கருத்தை இந்த உலகத்திற்கு முதலில் முதலாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். படைப்பினங்கள், அதை இறைவனுடைய படைப்புகள் எவராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அவைகள் வணங்குவதற்கு தகுதி அற்றவைகள், வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவைகள், வணங்கப்படுவதற்கு, வணங்குவதற்கு தகுதியானவன் ஏக இறைவன் அல்லாஹு மட்டும்தான், ரப்பு மட்டும்தான், அல் ஹாலிக்கு மட்டும்தான் ரப்பு என்கின்ற இந்த தத்துவத்தை உலகத்திற்கு முதல் முதலாக சொன்னது இந்த தீனுல் இஸ்லாம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை எடுத்து சொல்லுவதற்கு தான் அல்லாஹு தஆலா 124,000 நபிமார்களை அனுப்பி, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உண்மை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை என்பதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் அல்லாஹு மனிதர்களில் இருந்து சில நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தேர்ந்தெடுத்து அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை நிரூபணம் செய்வதற்கு இந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் முஜிசாத்துக்கள் என்கின்ற சில விடயங்களை அல்லாஹ் கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களில் காருண்ய கடல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்றிருந்தால், லா இலாஹா இல்லல்லாஹ் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்றிருந்தால், ஒரு மனிதனுக்குள் லா இலாஹா இல்லல்லாஹ் வர வேண்டும் என்றிருந்தால், அவன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை விளங்கியாக வேண்டும். வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ்வை மட்டும் ஒரு மனிதன் சொல்லுவானேயானால் அவனை முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற சூட்சமத்தை அவன் மொழியும் போது, அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், இவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சேர்த்து மொழிந்து ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வரும்போது, இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த மனிதனை புனிதனாக மாற்றுகிறது. இதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்றிருந்தால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை விளங்க வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை விளங்கினால்தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் விளங்கும்.
லாயிலா இல்லாவை விளங்குவதற்கு முகமது ரசூலாய் விளங்க. நாம் இந்த முகமது ரசூலுல்லாவை எப்படி விளங்க வேண்டும்? இன்னைக்கு நம்மள பாதி பேர் லாயிலாக இல்லல்லாவையும் இந்த முகமது ரசூலுல்லாவையும் முகமது ரசூல் என்கின்ற பகுதியை தங்களுடைய சின்ன அறிவை கொண்டு விளங்க முற்படுத்தி அந்த முகமது ரசூலுல்லாவை குறுகிய ஒரு வட்டத்துக்குள் வைத்து நம்மள மாதிரி எங்களை போல ஒரு ஆளு என்கின்ற ஒரு கருத்து அவர்களுக்குள் வரும்போது அவர்களினால் முழுமையாக முஹம்மது ரசூலுல்லாவை விளங்க முடியாது. எப்போது அவர்களினால் முஹம்மது ரசூலுல்லாவை விளங்க முடியாதோ அவர்களினால் லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் விளங்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாவை நாம் விளங்குவதற்குத்தான் வருங்கால சந்ததியினர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் யார், அவர்களுடைய அகமியம், மகத்துவம், கண்ணியம், மரியாதை அவைகளை எடுத்து சொல்லுவதற்குத்தான் இவ்வாறு கலம்கள் மீலாதுகள் அவசியம். இன்று சிலர் முஹம்மது ரசூலுல்லாவை எங்களை போன்று ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருவது ஒரு புதிதல்ல. ஏன்னா மக்கத்து காஃபிர்கள் கூட, மக்கத்து காபிர்கள் மாத்திரமன்றி 124,000 நபிமார்களுடைய சமூகத்தினர்களும் அந்தந்த நபிமார்களை நம்மாலே எங்களை போன்று சாதாரணம் என்ற வட்டத்துக்குள் தான் பார்த்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எங்களை விட உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான் என்பதை மறந்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பாருங்க, இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் எங்களோடு உறவாடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு சமன் இல்லை. அவர்கள் செய்யும் வேலையை எங்களால் செய்ய முடியாது. உதாரணம், நம்ம எங்கள் மனைவி கர்ப்பமுற்றிருக்கிறாள், தாய்மை அடைந்திருக்கிறாள், அவளுக்கு பிரசவ வேதனம் செய்ய வேண்டும், வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கிறோம், வைத்தியர் இடத்திலே விஓஜி இடத்திலே நானும் நீயும் உண்டு சொல்ல முடியுமா, நானும் நீயும் உண்டு சொல்ல முடியுமா? எங்களுடைய ஒரு கேஸை எடுத்து நடத்துகிறார், விசாரணை செய்கிறார், அந்த விசாரணை செய்யக்கூடிய ஒரு ஃபிரக்டரை வழக்கறிஞரை பார்த்து நானும் நீயும் உண்டு சொல்ல முடியுமா? தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியை பார்த்து நானும் நீயும் உண்டு சொல்ல முடியுமா? சாதாரண இந்த உலகத்தினுடைய பதவிகளை அந்தஸ்துகளை அடைந்த இந்த மனிதர்களை கூட பார்த்து நானும் நீயும் ஒன்று என்று சொல்ல முடியாவிட்டால் நாயகத்தை பார்த்து எப்படி சொல்லுவது நானும் நீங்களும் உண்டு எங்களை போன்றுதான்? நான் ஏன் என்ன சொல்ல வருகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாவாக பார்க்காவிட்டால் இந்த நினைவு இந்த விளைவு தான் ஏற்படும். ஏன், மக்கத்து காபிர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏத்துக்கொண்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வானத்தை யாரு படைத்தது, பூமியை யாரு படைத்தது என்று கேட்டால் லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தது? முஹம்மது இப்னு அப்துல்லாவுலையும் பிரச்சனை இல்ல, முஹம்மதும் ரஜுலுன் சாலிகும் சொல்லுவாங்க, அஸ்ஸாதிக் அல் அமீன். மக்கத்து காபிர்களே நாயகத்துக்கு சிறப்பு பட்டம் கொடுத்தாங்க. அவர்களுக்கு எங்க பிரச்சனை வருகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ்ல தான் பிரச்சனை வருகிறது. முஹம்மது இப்னு அப்துல்லாவாக அவங்க ஏற்க தயங்கல்ல. நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், நம்பிக்கைக்குரியவர், அவருக்கு பொய் பேச தெரியாது, அவருடைய வாயில் பொய் வராது என்று சான்றிதழ் கொடுத்த அந்த மக்கத்து காபிர்கள் கூட ஹிதாயத்து இல்லாமல் போனதற்கு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் விளங்கவில்லை. அதற்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்கல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நாம் பரிபூர்ணமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எங்களுடைய ஆபாக்கள், மூதர்கள், முன்னோர்கள் எந்த அமைப்பில் அவர்களை காண்பித்து தந்தார்களோ அந்த அமைப்பில் நாங்கள் விளங்கும் போது எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும், எங்களுடைய அமல் இபாதத்து கபூலியத்தா. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இபாதத்துகள் கபூலியத் ஆகுவதற்கும் ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கும் எல்லா விடயங்களுக்கும் என்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க புகழ்ந்தாகணும். அப்படி எப்படி எங்க அப்போ ஒரு ஆயத்து வருகிறது என்று கேட்கலாம். நேரடியாக வரல, மறைமுகமாக வருகிறது. எப்படி வருகிறது? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லவா, இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நானும்
அமரர்களும் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்லுகிறோம், சலாம் சொல்லுகிறோம். முஃமின்களே, இறை விசுவாசிகளே, நீங்களும் சலவாத்து சலாம் சொல்லுங்கள். இது ஏவல். இந்த சலவாத்து இல்லை என்றால் அமல் இல்லை. நம்ம விஷா தொழுதோம் இல்லையா, சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் ஜமாத்து நடத்தினாங்க. அத்தஹியாத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொன்னோமா இல்லையா? சலவாத்து இல்லாண்டா தொழுகை கூடுமா? சலவாத்து இல்லாண்ட ஹுத்துபா கூடுமா? ஹுத்துபா கூடாதுண்டா நிக்காக கூடுமா என்றால், சலவாத்து இல்ல நாயகத்தினுடைய திருநாமம் இல்லாண்டா களிமா வருமா? இதைத்தான் அல்லாஹ் சூசகமாக சொல்லுகிறான். உன்னுடைய ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டுமா, உனது அமல்கள் இபாதத்துகள் கபூலியத்தாக வேண்டுமா, எனது ஹபீபை முதலாவது நீ புகழ்ந்து விட்டு வா. ஹபீபை புகழ்வது நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய சலவாத். இந்த சலவாத்துங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உலகத்துல பல்வேறு இபாதத்துகள் இருந்தாலும் சில சமயங்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகள் எங்களுடைய திறக்குறைச்சலின் காரணமாக, எங்களுடைய ஏதோ ஒரு தவறின் காரணமாக எங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொழுகைகள் வீணடிக்கப்படலாம், நோன்புகள் வீணடிக்கப்படலாம், ஜக்காத்துகள் வீணடிக்கப்படலாம், ஹஜ்ஜுகள் வீணடிக்கப்படலாம், சுஜூதுகள் வீணடிக்கப்படலாம். ஆனால் இறைவனிடத்திலே நிராகரிப்பு என்றதற்கு இடம் இல்லாத ஒரு இபாதத்தின் மீது நாம் சொல்லும் சலவாத். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் வேண்டுமா, அமல் கபூலியத்தாகணுமா, நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லி விட்டு வாருங்கள், நாயகத்தின் மீது புகழ்ந்து விட்டு வாருங்கள் என்று அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை இப்படி விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். சகாபாக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள், இன்று என்னையும் உங்களையும் போன்று நாயகத்தையும் சாதாரண மனிதராகத்தானா அன்றைய சகாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள்? அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ்வுடைய வரலாறு நாம் தெரிந்திருப்போம். ஹிஜ்ரத்து செல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னும் பின்னும் இடதும் வலதும் சுத்தி சுத்தி போவார்களாம். சில முஹத்திசீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் யாராவது நாயகத்தை தாக்கக்கூடாது என்பதற்காக இடதும் வலதும் முன்னும் பின்னுமாக சென்றார்கள் என்பதாக. இன்னும் சில ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், அது மாத்திரம் அல்ல, சூரியன் அந்த சூரியனுடைய வெப்பம் நாயகத்தின் மீது படக்கூடாது, அந்த சூரியனுடைய வெப்பம் படுவதாக இருந்தாலும் எனது மேனையில் படட்டும், நாயகத்தின் மேனையில் படக்கூடாது என்று அந்த சூரிய ஒளியைத்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வட்டம் வட்டமாக மறைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இது சஹாபாக்கள் நாயகத்தை விளங்கி வைத்திருந்த விதம். சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாவை விளங்கி வைத்திருந்தவர். சில சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, காலையில எழும்பினா அவங்க காலையில் கண் விழித்தவுடன் அவர்களுடைய கண்களினால் நாயகத்தை காண வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு அன்னை பொழுதே விடியாது. உஹத் யுத்தத்தினுடைய வரலாறுகளுடைய கடைசி பகுதிகளை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் குற்றுயுமாக இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் அவர்கள் சொன்ன விடயம் என்ன தெரியுமா, எங்களை கொண்டு போய் நாயகத்தினுடைய காலடியிலே போடுங்கள், எங்களுடைய ரூஹு பிரியும் போது நாயகத்தின் திருவதனத்தை கண்ட நிலையில் எங்களுடைய ரூஹுகள் பிரியட்டும். அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா அன்சாரி சஹாபி, ஈச்சமர தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தவுடனே ஓடோடி வந்து நாயகத்துடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்பாங்க. நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து விட்டு தான் அடுத்தது அவங்களுக்கு எல்லாம். ஒருனா பல மாதிரி செய்கிறாங்க, வந்து நாயகத்துடைய திருவதனத்தை பார்க்குறாங்க, நாயகத்துடைய முகத்தை பார்த்துட்டு போகிறாங்க. பே சென்று ஈச்சப்பழம் பறித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய மகன் வந்து சொல்லுகிறார், அன்ன இப்னஹு அக்பர், இப்போ மகன் வந்து சொல்லுகிறார், பாப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஈத்தம் மரத்தின் மேல் இருந்து கனிகளை பறித்து கொண்டிருந்த அந்த அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இறைவனிடத்தில் ஒரு துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அதிஹி பஸரி ஹத்தா லா அரா, யா அல்லாஹ் எனது பார்வையை நீ போக்குவிடு, எனது பார்வையை நீ போக்கிவிடு. ஏன் தெரியுமா, இன்று நான் பார்த்த கடைசியாக நான் பார்த்த பார்வை நாயகத்தினுடைய திருவதனம், இதற்கு பின்னால் அவர்களை கண்ட கண்களினால் எந்த பார்வையும் எனக்கு வேண்டாம், யா அல்லாஹ் எனது பார்வையை போக்கிவிடு என்று துஆ கேட்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், மரத்தில் இருந்து இறங்குவதற்கு முன்பதாக அவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டதாம். எப்படி ஒரு முஹப்பத்து!
எப்படி விளங்க வைத்திருந்தார்கள்? உஹத யுத்தத்திலே சவாஜ் இப்னு ஹசியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் சஃபுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவங்களோட வயிறு கொஞ்சம் தொப்ப லைன்ல இருக்கும் போது ஒரு குச்செடுத்து சவாஜ் இப்னு ஹசியானுடைய வயிற்றுக்கு ஒரு குத்து குத்துறாங்க. நேரா நில்லுங்க, ஔஜாத்தின் யா ரசூலுல்லா, எனக்கு நீங்க நோவினை தந்துட்டீங்களே, இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு கிசாசு, பழிக்கு பழி வாங்கணும். அப்படியா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னை ஆடையை தூக்குறாங்க, இந்தாங்க குச்சை கொடுக்குறாங்க, குத்துங்க சவாதே என்று சொன்னதும் சவாத் பின் ஹசியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குச்சியை தட்டிவிட்டு நாயகத்துடைய அந்த வயிற்றை சென்று மேனியை சென்று முத்தமிடுகிறார்கள். என்ன இது, என்ன செய்யறீங்கன்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க, சவாத் பின் ஹசியா, நம்ம வந்திருக்கிற இடம் எப்படி யுத்தக்களம் இல்லையா? நான் யுத்தத்தில் சென்று திரும்பாவிட்டால் எனது மேனி படக்கூடிய கடைசி மேனி உங்களுடைய மேனியாக இருக்கட்டும் நாயகமே. எப்படி முஹம்மத்? அதே யுத்தத்தில் அவங்க சென்று ஷஹீதாகிறார்கள். அந்த யுத்தத்தில் அவங்க சென்று ஷஹீதாகிறார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள்? உஹத், அதே உஹத யுத்தம் தெரிந்த வரலாறு. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹத யுத்தத்தில் ஏறக்குறைய 80 மேற்பட்ட காயம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லவா, வல்லாஹு யஸ்மிக்க மினன் நாஸ், மனிதருடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்கின்ற அந்த சான்றுதல், அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறான் அல்லாஹ். ஏறக்குறைய 80 மேற்பட்ட காயம், பள்ளி ஷஹீதாக்கப்படுது, நாயகத்தை சுற்றி சூழால் பயிரக்குறைய 10 அல்லது 12 பேர் சுற்றி நின்று பாதுகாக்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள். ஒவ்வொருவராக சென்று மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தல்வா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் வருகிறார்கள். ஏறக்குறைய இவர்களுடைய மேனையிலே 32 மேற்பட்ட காயங்கள், அம்பு வீச்சுக்களும் அவர்களுடைய காயங்கள் உடம்பிலே இருக்கிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த நேரத்தில் தான் நாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு வராங்க. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்கள்ட்ட சொல்லப்படுது, மதீனால ஒரு புரளி கிளப்பிட்டாங்க இல்லையா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தாங்க, அந்த புரளி மதீனாவில் இருந்து ஓடி வராங்க. வரும்போது எங்க போறீங்க, உங்க கணவன், உங்க சகோதரன், உங்க மகன் யாரையுமே காதுல வாங்க, யாரையும் காதில் வாங்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே, அருமை நாயகம் எங்கே என்று ஓடோடி வந்து நாயகத்தின் முன்னால் நின்று நாயகத்தை பாதுகாக்கிறார்கள். ஒரு கொடுங்கோலன், எதிரிகளில் இருந்த ஒரு இப்னு கனியா என்று நினைக்கனுடைய பெயர். இவர் வந்து முஸ்லிம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஷஹீதாக்கிவிட்டு, நாம் தெரியும் வரலாறு, முஸ்லிம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மதீனாவுல் இஸ்லாம் பரவுவதற்கு காரண கருத்தாவாக இருந்தவர்கள் இந்த முஸ்லிம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களையும் கொண்டு விட்டு இவர்களுடைய உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெரும் கொண்ட ஒரு தோல்பயத்தில் ஒரு காயத்தையும் ஏற்படுத்துகிறான். நாயகத்தை பாதுகாக்கிறாங்க. யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, உங்க குடும்பத்தில் இன்னார் மௌத்து, இன்னார் மௌத்து, மகன் மௌத்து எல்லாம் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ன எல்லாரையும் உங்களோட நாயகமே சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, இவர்களை நாளை சொர்க்கத்திலே என்னோடு ஒன்று சேர்த்துரு நாயனே. எப்படி பாக்கியம்? இந்த நாயகத்துடைய முகப்பத்துங்கிறது யாருக்கும் இடையில வராது, நடுவில் வராது. நம்ம எங்க குழந்தைகளுக்கு நாயகம் என்றால் என்ன, முஹம்மது ரசூலுல்லா என்றால் என்ன என்பதை காட்ட வேண்டியது பெற்றோர்களாகிய நமது கடமை. உங்களுடைய உள்ளத்தில் நாயகத்துடைய முகப்பத்து இருந்தால்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும். உங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் குழந்தைகளுக்கு வராது. இந்த உம்மா மாறார் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட பெண்மணி, நாயகத்திற்காக எதையும் இழக்க தயார். தனது கணவன், தனது மகன், தனது சகோதரன் யாரும் பெரிதல்ல, நாயகம் பெரிது என்று நின்ற இந்த உம்மா மாறார் ரலி அவர்களுடைய மகனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசைலமத்துல் கர்தாபிடத்தில் அனுப்புறாங்க. முசைலமத்துல் கர்தாபு இந்த ஹுபைப் என்பவரை பிடிச்சி கட்டி போட்டு, அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லா வஷது அன்ன ரசூலல்லா ஸல்லல்லாஹு வஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்று நீ சாட்சி சொல்லுகிறாயா? ஆம், நான் சாட்சி சொல்லுகிறேன். அஷ்ஹது அன்னி ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்லுகிறாயா என்று முசைலமத்துல் கஸ்தாப் அந்த உம்மு அமாரா ரலியினுடைய மகனிடத்தில் கேட்டபோது இவங்க கிண்டலுக்காக லா அஸ்மவு, கேட்கல என்றாங்க. நீங்க சொன்னது காதுல விழல. திரும்ப கேட்கிறான் முசைலமத்துக்கு, அந்த முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக ஏற்கிறீங்களா, சாட்சி சொல்றீங்களா? ஆமா, நான் ஏற்கிறேன். என்னை நபியாக ஏற்கிறாயா? கேட்கலாங்கிறாங்க கிண்டலா.
உன் பலபிடித்தம் ஒரு ஆயுதம் கொண்டு வரப்பட்டு உயிரோடு இருக்கும் நிலையில் அவர்களுடைய தசை துண்டை வெட்டி கீழே போடப்படுகிறது. இப்ப கேட்கிறாங்க அஷ்ஹது அன்னக ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுன்னு சாட்சி. ஆமா சாட்சி சொல்றேன். அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் நான் ரசூல் என்று சாட்சி சொல்கிறாயா? ஏற்கனவே ஒரு துண்டு வெட்ட போடப்பட்டு கீழே இருக்குது, கேட்கலாங்கிறாங்க. திரும்பவும் ஒரு துண்டு வெட்டப்படுகிறது. இப்படி அவர்களை உயிரோடு வைத்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையிலும் கூட முஹம்மது ரசூலுல்லாவை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால் தாயின் மூலமாக தந்தையின் மூலமாக நாயகத்துடைய முஹப்பத்து அவர்களுடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறது. அருமையான பெருமக்கள்லாம் நிலையார்களே, இந்த முகப்பத்து தான் எங்களுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் இபாதத்தினுடைய கபூலியத்தையும் எடுத்து செல்லும். அந்த முகப்பத்தை எடுத்து பேசத்தான், அந்த முகப்பத்தை எடுத்து சொல்லத்தான் நமக்கு மீலாது மஜ்லிசுகள் அவசியம். முஹம்மது ரசூலுல்லாவை முழுமையாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் எடுத்து பேசவும் எடுத்து சொல்லவும் நமக்கென்று இருக்கிற ஒரே ஒரு கலம் இந்த மீலாது மஜ்லிசுகள் தான். அதனாலதான் நம்ம சொல்றோம் மீலாது விழாக்கள் மீலாது மஜ்லிசுகள் அவசியமாயிருக்கிறது. இது எங்களுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு நாயகத்தினுடைய அகமியத்தையும் மரியாதையையும் மகிமையையும் கீர்த்தியையும் கண்ணியத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய மஜ்லிஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை ஏன் இந்த மீலாது மஜ்லிஸில் வைத்துத்தான் நாயகத்தினுடைய முகப்பத்தை வளர்க்க முடியும். அந்த முகப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இடத்துல நானும் நீங்களும் கூடியிருக்கிறது. நிறைய வேலை பழுக்கு மத்தியில நாம் எல்லாம் இந்த பள்ளி வாயிலில் இந்த இடத்துல ஏன் கூடியிருக்கிறோம், எதற்காக கூடியிருக்கிறோம்? நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுபஹான மௌலூத ஓதி நாயகத்துடைய புகழாரங்களை சொல்லி கடைசி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்டோம். சரி, இப்படி குர்ஆன் ஹதீஸில் ஒரு கூட்டம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நாயகத்துடைய மரியாதைகளை எல்லாம் எடுத்து பேசி துவா கேட்க முடியுமா? ஆதாரம் இருக்குதா? நசையில் 5441 ஹதீஸ். அழகான செய்தி, அழகான செய்தி. நமக்கு இன்னைக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை தந்திருக்கிறான் பாருங்க. ரப்புல் ஆலமீன் தந்த எல்லா நியமத்துகளிலும் பெரிய நியமத்து இந்த தீனுல் இஸ்லாம். நானும் நீங்களும் முஸ்லீமா இருக்கிறது யாரால கிடைச்சது? யாரால கிடைக்குது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அப்ப அந்த நியமத்தை எடுத்து பேசும். அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹதிஸ், நியமத்துகளை எடுத்து பேசுங்கன்னு ரப்பு சொல்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து அப்படி துவா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஆமா, உட்கார்ந்து என்ன பண்றீங்க? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இல்லை நாயகமே, நாம அல்லாஹ் விட்டு துவா கேட்டோம், அல்லாஹ்க்கு நன்றி சொன்னோம், ஏன் எதுக்கு? அவங்க சொல்றாங்க எப்படி தெரியுமா? வமன் அலைனா பிக்க ஹதீஸுனுடைய ஒரு துண்டு, வமன் அலைனா நீண்ட செய்தி, வமன் அலைனா பிக்க அல்லாஹ் உங்களை கொண்டு எங்களுக்கு பேர் உபகாரம் உங்களின் மூலம் பேர் உபகாரம் செய்திருக்கிறான் அல்லவா, அதற்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கையும் பிதுஅத்தையும் ஒழிக்க வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன சொன்னாங்க? இதெல்லாம் பிதுஅத்து, இப்படி நீங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி நியமத்துகளை எல்லாம் எடுத்து பேசக்கூடாது, கலைஞ்சு போயிருங்க சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உஜைவின் மீது ஆணையாக கேட்கிறேன், உண்மையிலே நீங்கள் அதற்காக, ஆமா உண்மையிலே அல்லாஹு தஆலா உங்களின் மூலம் எங்களுக்கு தந்த நியமத்துகளை எடுத்து பேச ஒன்று கூடி இருக்கிறோம். அதைத்தான் நம்ம செய்யறோம் சுபஹான மௌலூத்துல. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் கோமர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரார்கள், வந்து என்னிடத்திலே சொல்கிறார்கள், இந்த மஜ்லிஸை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுகிறான் என்றால் நாயகத்தை புகழும் போது முஹம்மது ரசூலுல்லாவை எடுத்து பேசும்போது ரப்பு சந்தோஷப்படுகிறான் என்றால் ரப்பு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். அதைத்தான் அல்லாஹ் அந்த மஜ்லிஸில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். சரி, இப்படி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நாயகத்தினுடைய சிறப்புகளை எடுத்து பேசுறதுனால என்ன நன்மை? மீலாது மஜ்லிஸுகள் வைக்கிறதுனால என்ன நன்மை என்றால்
முதலாவதாக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று எங்களுடைய உள்ளத்திலே நாயகத்தினுடைய முகப்பத்தை வளர்த்துக் கொள்கிறோம். உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கிறது, நாயகத்தினுடைய மகிமை, கண்ணியம், கீர்த்தி இவைகள் எல்லாம் அதிகரிக்கும். நாயகத்தினுடைய சிறப்பு, அல்லாஹ் 124,000 நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தந்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியது போன்று எந்த நபியையும் எந்த ரசூலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதில்லை. நான் சொல்ல போற விடயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, யாரும் தப்பா விளங்கிடாதீங்க. இது என் சொந்த கருத்துக்களும் இல்ல. இமாமு சுபிக்கு ரஹமத்துல்லா அவங்க அழகான ஒரு பதிவு போடுவாங்க கசாயிசுல் குபுரால. அவங்க சொல்லுவாங்க வந்து பாபு மூஜிசாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடத்தை போட்டுட்டு நாயகத்தினுடைய மூஜிசாத்துகள் அதிலேயும் ஏனைய நபிமார்களுடைய மூஜிசாத்தை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூஜிசாத்து சிறந்தது. அல்லாஹ் எப்படி நாயகத்தை சிறப்பாக்கினானோ அது போன்று அவர்களுடைய மூஜிசாத்தையும் எல்லா நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய மூஜிசாத்தை விடவும் சிறப்பாக்கி இருக்கிறார். நல்லா கவனியுங்க, யாரும் தப்பா விளங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் கெலியோல இருந்து வந்தார் ஹசரத்து, எல்லா நபிமார்களையும் தரக்குறவாக பேசிட்டு போனார் என்று வித்தியாசமா விளங்கிடாதீங்க. நாயகத்தினுடைய சிறப்பை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சொல்றாங்க இவங்களே கேள்வி கேட்பாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மூஜிசாத் என்ன? ஒரு கல்லு மலையிலிருந்து கல்லு மலை பிளந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒட்டகம் வெளியிலே வந்து கன்றின் எடுக்க வேண்டும், பால் கறக்க வேண்டும் செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலையே, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூஜிசாத்து சிறந்ததா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூஜிசாத்து சிறந்ததா என்று கேட்டுட்டு நம் சுபிக்கு ரஹமத்துல்லா அவங்களே பதில் சொல்றாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் கல்லில் இருந்து வெளிப்பட்டது உண்மை, ஆனால் அந்த ஒட்டகம் பேசவில்லை. ஆனால் நாயகத்துடைய காலத்தில் எத்தனையோ தடவைகள், பல தடவைகள், பல ஒட்டகங்கள் நாயகத்தோடு உரையாடி இருக்கிறது, நாயகத்தோடு பேசியும் இருக்கிறது என்றால் அந்த மூஜிசாத்தை விட இது மேலானது என்ற கருத்தை சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நபியா சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லா நெருப்பில் தூக்கி போட்டான் இல்லையா, தூக்கி போட்டதுக்கப்புறம் அவர்களுடைய ஆடை மாத்திரம் எரிஞ்சிச்சு, உடம்பு எரியலை. நாயகத்தை இப்படி யாருமே பண்ணலையே, நாயகத்துக்கு இப்படி நடக்கலையே, அப்போ இப்ராஹிம் நபியினுடைய மூஜிசாத்து சிறந்ததா? அழகான பதில் சொல்றாங்க. ரெண்டு விதமாக பதில் சொல்லுவார்கள். முதலாவது பதில் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கொண்டில் தூக்கி எறிந்த போது இப்ராஹிம் நபியினுடைய மேனி நெருப்போடு பட்ட போதுதான் நெருப்பு செயல் இழக்கிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தி கேட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த ஃபாரிஸ் நெருப்பு குண்டமே அணைந்தது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கங்க. விருந்தாளி வந்தால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடு கொண்டு வைங்க, கொண்டு வைக்கப்படுது. கை துடைக்கக்கூடிய ஒரு துண்டு கொண்டு வைங்க, கொண்டு வைக்கப்படுது. அந்த துண்டு எடுத்து பார்க்குறாங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. நெருப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த துண்டை நெருப்பில் மேலும் கீழும் இடது மேலுமாக போட்டு போட்டு எடுக்கிறாங்க. கருப்பு நிற துண்டு, அழுக்கு படிந்த துண்டு வெண்மையாக மாறுது. வந்த விருந்தாளி கேட்குறாங்க, என்னங்க இது, என்ன நடக்குது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம்பட்ட லேஞ்சி, இதை நெருப்பு தீண்டாது என்பதாக சொல்றாங்க. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடையை கூட நெருப்பு எரித்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம்பட்ட எதையும் நெருப்பு எரிக்காது, அல்லாஹ் நெருப்புக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக நாயகத்துடைய சிறப்பை அங்கே நிறுவுகிறார். அடுத்ததாக சொல்கிறாங்க, நம்ம தெரிந்த வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பை வச்சு தான் நைல் நதிக்கு அடிக்கிறாங்க. நைல் நதி பிளந்துச்சு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மூஜிசாத்தை செய்யலையே, எனவே யாருடைய மூஜிசாத்து சிறந்தது என்று கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியால் அடித்து நைல் நதியை பிளந்தது என்போ உண்மைதான். அது எங்கே நடக்குது? தரையில் நடக்குது. எப்போ நடக்குது? தடியால் நைல் நதிக்கு அடித்த போதுதான் நைல் நதி பிறந்தது. ஆனா அல்லாஹ் நாயகத்துக்கு கொடுத்த மூஜிசா என்ன தெரியுமா? பூமியில் இருந்து கொண்டு ஆள்காட்டி விரலை உயர்த்தினார்கள், வானத்தில் சந்திரன் இரண்டாக பிறந்தது, அதற்கு ஈடாகாது என்பதாக சொல்றாங்க. சரி,
மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ ஒரு கல்லு வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க சமூகத்துக்கு தேவைப்படும் போது அந்த கல்லு கடிப்பாங்க. பன்னிரண்டு ஊற்று கண்கள் பிரியும். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லில கம்பால் அடிச்சு நீர் எடுக்கல தானே, யாருடைய மூஜிஸாத்து சிறந்தது? இமாம் சுப்பிக்கிறாங்க பதில் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லால் தடியால் கல்லுக்கு அடித்து தான் நீர் புகட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் நாயகத்துக்கு கொடுத்த மூஜிஸாத்து உடம்படிக்கையில சகாபாக்கள் நீரில்லை நீரில்லை என்று சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்போம். யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியதன் மின் இஸ்பஈ ஃபரவல் ஜைஷ பில் மததி. யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹார் பில் இஸ்பஈ, விரல்களுக்கு மத்தியிலே ஆறை நீரை ஓடவிட்டு தனது பட்டாரத்துக்கு நீர் கொடுத்து உதவிய நாயகமே என்று நாயகத்துடைய மூஜிஸாத்த இந்த சுபான மௌலூதில நம்ம படிப்போம். நம்ம நினைக்கிறோம் இந்த முஹம்மது ரசூல் இல்லாவ சரியாக விளங்க தெரியாதவங்க நினைக்கிறாங்க இந்த பைத்துகள் எல்லாம் இந்தியாவுலையும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த சாமான். நான் சொன்னேன் இல்ல பைத்து, யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியதன், மதீனமா நகரிலே ரௌலா ஷரீஃபினுடைய சுகரிலே இன்று வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. யா சையதி யா ரசூலுல்லாஹ்வுடைய பைத்தினுடைய சில வரிகள் இன்று வரைக்கும் ரௌலா ஷரீஃபிலே பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக ரௌலா ஷரீஃபிலே நான்கு விதமான கவிவரிகள் இன்றும் இருக்கிறது. என்ன அங்க கூட்டிட்டு போனா அந்த கவிவரிகளை நான் படிச்சு காட்டுவேன். கவிவரிகள் இல்லை என்றிருந்தால் உங்களுடைய சிலவும் என்னோடது, அங்க இருந்துச்சுன்னா என் சிலவும் உங்களோடது. நான்கு விதமான கவிதைகள் வரக்கூடிய கவிவரிகள் இன்று வரைக்கும் இந்த பொழுது வரைக்கும் அங்க ரோலாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் சொல்லுறேன்னு கேட்டா, செலவங்களுக்கு வைத்து சொன்னாவே கவி என்று சொன்னாவே எலர்ஜிக். கவிங்கிறது நேத்து முதல் நாத்து வந்து சாமான் இல்ல. இந்த கூகுள்ல இதை ஆலிம் சாவாக எடுத்துட்டு, இந்த கூகுள் தான் மார்க்க மேதையாக எடுத்துட்டு, யாரோ ஒருவன் மொழிபெயர்ப்பு செஞ்சு வெச்சத்தை எடுத்துட்டு இதுதான் மார்க்கம்ங்கிற பேசுறவங்களுக்கு தெரியும். உண்மையான உஸ்தாத்மார் இடத்துல கேட்டு பாருங்க, கிதாபை புரட்டுறவங்கக்கிட்ட கிதாபோட தொடர்புள்ளவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க பைத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பதாக நாயகத்தை கவி மூலமாக படித்து விட்டு புகழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா இருந்து மதீனாக்கு போகும்போது மக்கா வாசிகள் விரட்டா, மதீனா வாசிகள் தலா அல் பத்ர் பைத்தடிச்சு வரவேற்றாங்களே, ஏன் என்ன காரணம்? அன்று துப்பா மன்னனுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் அவர்கள். துப்பா மன்னன் அங்க வந்து தங்குறாரு. நீண்ட செய்தி, நாயகத்தை பத்தி கேள்விப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டதுனே இவர் அந்த இடத்துல ஒரு கவியில தான் ஷஹாதத்தை சொல்லிட்டு போறாரு. ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மிம்பார் இல் மஸமி என்று இறைவன் ஸல்லல்லாஹு அஹ்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல் என்பதை நான் சாட்சி கொள்கிறேன் என்று அவருடைய ஷஹாதத்தை பைத்தின் மூலமாக எழுதிவிட்டு போன வரலாறு இன்று வரைக்கும் புகாரியினுடைய ஷரஹ் ஃபதுஹுல் பாரியில் இருக்கிறது. அப்ப ரௌலால பாத்தீங்கன்னு சொன்னா யா சையதி யா ரசூலுல்லாஹ் வரக்கூடிய கவி. இரண்டாவது அடுத்தது ரௌலாவுடைய பூட்டில் இன்று வரைக்கும் இருக்கிறது நாளை மறுமையிலே அமளி துமளிகள் இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைந்த நாளையிலே நாயகமே உங்களுடைய ஷஃபாஅத்து தான் ஆதரவு வைக்கப்படும் என்ற இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹ்வுடைய கவிவரிகள் இருக்கிறது. முன்னால நம்ம சலாம் சொல்லுவோம் இல்லையா,
ரோலாவுக்கு போனா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உனக்கும் உங்களுக்கு நசீபாக்கட்டும், நாயகத்துக்கு நேருக்கு நேர் நின்று சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கட்டும். அப்படி போனீங்கன்னா பாருங்க, ரோலாவுடைய முன்பகுதியில தூணில எழுதப்பட்டிருக்கக்கூடிய கவிவரிகளில் ஒரு கவிவரி, வைத்து படிச்சிருந்த நேரமாக பொருளை சொல்கிறேன், அடக்கம் செய்யப்பட்டவர்களில் சிறந்தவர்களே என்கின்ற கவிவரி இன்னும் இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்னு அஸாக்கி ரஹ்மத்துல்லா பதிவு செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஓரிரு நாட்களின் பின்னால் ஒரு அரபி வந்து நாயகத்திடத்திலே வந்து, நான் பாவம் இழைத்து விட்டேன், அல்லாஹும் ரசூலும் மன்னித்தால் தான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நாயகமே என்னை பாவம் மன்னிக்க நாயகத்திடத்தில் ஷஃபாஅத்து செய்யுங்கன்னு கேட்டுட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தாங்க உதவீர் அலி அல்லாஹு அன்ஹு, அப்படியே தூங்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து உதவீரத்துல சொல்றாங்க, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லுங்க. இவங்க ஓடி போய் இந்த அரபி கிட்ட போய் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சாட்டான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் படித்த கவிதான் யாஹைரமந்து ஃபினர், இன்று வரைக்கும் அது ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. நாலாவது வகை, ரோலாவுக்கு முன் சொகர்ல நாயகத்தினுடைய 9 திருநாமங்களோடு மேலால் கூட்டெழுத்துக்களினால் எழுதப்பட்டிருக்கும் கவி, பினூரி ரசூலில்லாஹி அஷ்ரகத்தி துன்யா, நாயகத்தினுடைய ஒளியை கொண்டுதான் இந்த துன்யா பிரகாசமானது, அவர்களுடைய ஒளியை கொண்டுதான் எல்லா விடயங்களும் வந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற கருத்துப்பட எழுதிய கவி, கவி ஹிஜ்ரி 624 முஹம்மது அபூபக்கருல் பக்தாதி ஷாஃபி ரஹ்மஹுல்லா என்கின்றவரால் எழுதப்பட்ட கவி வரிகள் இன்றும் மஸ்ஜித் நபவியில இருக்கு, இன்றும் மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த கவிவரிகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கவி என்று சொன்னாலே இன்னைக்கு நம்மள பாதி பேருக்கு எலர்ஜி. உடனேயே எங்க வாலிபர்கள் ஏதோ இந்த நிகழ்வுகளை முஹப்பத்தினுடைய வழிபாட்டாக இந்த நிகழ்வுகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த வாலிபர்களை வழிகெடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒரு கேள்வியும் கேட்கறது, மீலாது நல்ல விஷயம் என்றிருந்தா, மீலாது மௌலூது நல்ல விஷயம் என்றிருந்தா, நல்ல விஷயங்கள் செய்யறதுல முன்னோடி யாரு? சஹாபாக்கள் தானே, சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க தானே, அப்ப சஹாபாக்கள் செய்யலையே. அப்ப நம்மளும் ஒரு சந்தேகத்தோட நாங்க பார்க்கணும், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி சரியாக விளங்கவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பகுதி, ஒன்று ஏவல், இன்னொன்று விலக்கல், இன்னொன்று இருக்கு தருக்கு. தருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பி ஹராமின், நாயகத்தினால் விடுபட்ட பகுதி ஹராம் அல்லங்கிற ஒரு பாடமே இருக்குது. உலமாக்கள் இடத்துல கேட்டு பாருங்க, உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த சவுண்ட் ஸ்பீக்கர் பள்ளிக்கு டைல்ஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவும் இல்லை, தடுக்கவும் இல்லை, செய்யும்படி சொல்லவும் இல்லை, செய்ய வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. இது விடுபட்ட பகுதியில் வருது. இதை விடவும் ஒருபடி மேலாக குர்ஆன், நமது கையில் இருக்கிற குர்ஆன் என்னது? முஸ்ஹஃபே உஸ்மான். உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய காலத்தில் தான் 30 ஜுசுக்களாக புத்தக வடிவாக ஒன்று சேர்க்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அருமை நாயகம், அபூபக்கர் சித்திக், உமருல் ஃபாரூக் நாயகம், யாருடைய காலத்திலையும் அதுக்கு ஹரக்கத் இல்லை, ஜபர் ஜேரி இல்லை, ஐன் இல்லை, ஆயத்தினுடைய கடைசி இல்லை, இலக்கம் இல்லை, ஜுசுக்கள் இல்லை, ஐனுகள் இல்லை, மஞ்சள்கள் இல்லை, மேல சூறாக்களுடைய பெயர்கள் இல்லை, இது மக்கியா மதனியா நுக்கத்தாக்கள் எதுவும் இல்லை. அலி ரலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னாலதான் இது செய்யப்பட்டுச்சு. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எங்க குர்ஆனுக்கு ஒளி ஊற்றுறது, குர்ஆனை முழு உலகத்துக்கும் பரப்புறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்லுங்க? நல்ல விஷயம்டா, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல? நல்ல விஷயம்டா, ஏன் அபூபக்கர் சித்திக் செய்ய? என்றால் இவைகள் எல்லாம் அந்த தருக்கு நபி நாயகத்தினால் விடுபட்ட பகுதியில் வரக்கூடியது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் ஒரு பகுதி, இன்னொன்று தடுத்தார்கள். இது ரெண்டுக்கும் இடப்பட்டியல வரக்கூடிய நல்ல விடயங்களை சார்ந்தது. எப்படி உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விடயமாக இருந்தாலும் செய்யாத குர்ஆனை ஒன்று திரட்டினார்களோ, அதுபோன்றுதான் கூட்டம் கூடி மௌலிது மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்து நாயகத்தை புகழ்ந்து முகப்பத்தின் வெளிப்பாடாக அன்னதானம் வழங்குவதும் அந்த விடயத்தை சார்ந்தது. உடனே நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது. இந்த வாலிபர்கள் குறிப்பா இந்த மஜ்லிஸை சீரும் சிறப்புமாக அலங்காரப்படுத்துறதுக்கு இந்த வாலிபர்கள் எப்படியெல்லாம் அலங்காரப்படுத்தினார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை, துன்யா ஆகிறவனுடைய வாழ்க்கையும் எல்லாம் அலங்காரப்படுத்தட்டும்.
இந்த விஷயத்துக்கு வாங்க, ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். அப்ப நாயகத்தினுடைய மூஜிசாத்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூஜிசாத்தி எப்படி கல்லில் இருந்து தான் நீர் வந்துச்சு, நாயகத்துடைய மூஜிசாத்தி விரலில் இருந்து வந்தது, இது சிறந்தது. அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈயாவுல் மௌத்தி, இறந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்களா? அதற்கு இமாம் அவங்க சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் இருந்து இல்லாமல் போன ஒன்றைத்தான் உயிர் கொடுத்து எழுப்பாத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் நாயகத்துக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? பிறவியிலே உயிர் இல்லாதது நாயகத்தை கண்டால் உயிர் வரும். சல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, மக்கால ஒரு கல் இருக்குது, நான் எப்போதெல்லாம் போவேனோ அந்த கல்லை தாண்டி போவேனோ அந்த கல்லே ஸலாத்து ஸலாம் அலைக யா ரசூலல்லா, அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா என்று கல்லை ஷஹாதத்து சொல்லும் என்பதாக சொன்னார்கள். ஏன் சமைத்து வைத்த கறி கூட நாயகத்தோடு பேசிச்சே, நாயகமே என்னை உண்றாதீங்க, என் மேல விஷம் இருக்குது, இவைகளுக்கு ஈடாகாது என்று சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வாராங்கள் என்றால், அல்லாஹ் நாயகத்தை எப்படி எல்லா நபிமார்களை விட ரசூல்மார்களை விட சிறப்பித்திருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ் நாயகத்தினுடைய மூஜிசாத்துக்களை எல்லா நபிமார்களை விட ரசூல்மார்களை விட சிறப்பித்திருக்கிறான். அந்த சிறப்பை நானும் நீங்களும் விளங்குவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு களம் இந்த மீலாது மேடைகள். அந்த சிறப்பை எங்களுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு முஹம்மது என்பவர்கள் எங்களை போன்று சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை விளங்க வைப்பதற்கு இருக்கும் ஒரே களம் மீலாது மேடைகள். நாயகத்தினுடைய நோபத்தின் மூலமாக ஈமானை வலுவூட்ட இருக்கும் ஒரே களம் மீலாது மேடைகள். நாயகத்துடைய முகப்பத்தின் மூலமாக அவர்களின் சஃபாத்தை பெற இருக்கும் ஒரே களம் மீலாது மேடைகள். நாயகத்தினுடைய பெயர் சொல்ல 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 அதிகமான சலவாத்துக்களை சொல்லி சொல்லி நாயகத்திற்கு அருகாமையில் சொர்க்கத்தில் இடம் பிடித்து தரும் ஒரே வணக்கம் மீலாது மேடைகள். அதனாலதான் நம்ம சொல்றோம், வருங்கால சந்ததியினர்களுக்கு நாயகத்தினுடைய அருமைகளை, பெருமைகளை, மகத்துவங்களை, கண்ணியங்களை, கீர்த்தைகளை எடுத்து சொல்ல, எடுத்து பேச நமக்கென்று இருக்கக்கூடிய களம்தான் இந்த மீலாது களம், இந்த மீலாது மேடைகள், மௌலிது மஜ்லிஸுகள். இவைகளை நாம் இன்னும் மெழுகூட்ட வேண்டும், இவைகளை இன்னும் நாங்கள் மிளிரச் செய்ய வேண்டும். ஏதோ நான் கேள்விப்பட்டேன், எங்களுடைய இந்த ஊரைச் சேர்ந்த வாலிபர்கள் இதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், ரொம்ப முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இந்த நாயகத்தினுடைய முகப்பத்தின் வெளிப்பாட்டால், நாயகத்தினுடைய முகப்பத்தை வெளிப்படுத்தும் இந்த மஜ்லிஸை அவர்கள் அழகுபடுத்தியது போன்று அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்வை, மஹ்ஷருடைய வாழ்வு, அத்தனை வாழ்வுகளையும் அல்லாஹு தஆலா இன்பகரமான அலங்காரமான வாழ்வாக ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம் அத்தனையுடைய பாவங்களையும் குறைகளையும் அழிப்பாயாக. நமது உஸ்தாத்மார்கள், ஆசான்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லா, எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லா, எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய பெற்றோரிலிருந்து யார் யாரெல்லாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லா, அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லா, எங்களுடைய பெற்றோரிலிருந்தும், எங்களுடைய இந்த ஊரிலே இருந்தும், எங்களுடைய குடும்பத்திலிருந்து யார் யாரெல்லாம் மறைந்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லா, அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லா, இந்த ஊருக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்தவர்களுடைய உதவிகளை நீ கபூல் செய்வாயாக. அதற்கு இரட்டிப்பான கூலியை துன்யாவிலும் ஆகிரத்திலும் வழங்குவாயாக. இந்த முஹப்பத்தின் வெளிப்பாட்டாக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இதே முஹப்பத்தின் காரணமாக நாளை மஹ்ஷரிலே அருமை நாயகத்துடைய அணியிலே இங்கு நம் அத்தனை பேரையும் வெளிப்பாட்டுவாயாக. யா அல்லாஹ், அருமை நாயகத்துடைய ஷஃபாத்தை அவசியம் பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும், எங்களை பெற்ற மாதா பிதாக்களுக்கும், நாங்கள் பெற்ற குழந்தைகளுக்கும், எங்களுக்கு அறிவூட்டிய ஆசானுகளுக்கும், உஸ்தாத்மார்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்லா என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைப்பில் உதவி செய்தார்களோ அல்லா, அந்த உதவிகளை கபூல் செய்வாயாக. யா அல்லா, இந்த இடத்திலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊரில் யார் யாரெல்லாம் தொழில் வாய்ப்பு அற்றவர்களாக இருக்கிறார்களோ யா அல்லா, அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்துறியா அல்லா, அவருடைய தொழிலிலே பரக்கத்தை கொடுத்துறியா அல்லா. நீ யார் யாருக்கெல்லாம் தொழில் எனும் நியமத்தை கொடுத்திருக்கிறாயோ யா அல்லா, அதை நிரந்தரமான நியமத்தாக்க
கொடுத்துறியா அல்லாஹ், யார் யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோயா அல்லாஹ், அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் சாலிஹான ஜோடி பொருத்தங்களை ஏற்படுத்துறியா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் திருமணமாகியும் பல வருடம் குழந்தை பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்களோயா அல்லாஹ், நாயகத்தின் வரக்கத்தினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாயோயா அல்லாஹ், அந்த குழந்தை பாக்கியங்களை பெற்றோர்களின் சொல்கேற்று நடக்கக்கூடிய சாலிஹீன்களாக, ஆலிம்களாக, தக்குவாதாரிகளாக, முத்தகின்களாக, இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய நல்ல சிறந்த கல்விமான்களாக கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். நம் அத்தனை பேரையும் நாயகத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலா என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தி இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு இந்த மஜ்லிஸிலே உதவி செய்தவர்களுடைய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாயகத்தினுடைய பரக்கத்தினாலும், குதுபு நாயகத்தின் பரக்கத்தினாலும், ரிஃபாய் நாயகத்தின் பரக்கத்தினாலும், ஷாஜிரி நாயகத்தின் பரக்கத்தினாலும், ஏனைய எல்லா ஷேக்மார்கள் நாதாக்கள் நல்லவர்களின் பரக்கத்தினாலும் நம் அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டு தேட்டங்களையும் நிறைவேற்றி நிம்மதியான சந்தோஷமான நோயற்ற கடனற்ற வாழ்வை நம் அத்தனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் வாஹிர தௌவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.